சிரியா உடனான ஜோர்டான் எல்லையில் அமைந்துள்ள அமெரிக்க படைகளின் நிலைகள் மீது நேற்று ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டது இதில் மூன்று பேர் கொல்லப்பட்டனர் ஈரான் ஆதரவு பெற்ற தீவிரவாத குழுக்களே இந்த தாக்குதலை நடத்தியுள்ளனர் என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் பழிதீர்ப்போம் எனவும் அவர் கூறியுள்ளார் அதே நேரம் இந்த தாக்குதலுக்கும் தங்களுக்கும் தொடர்பு இல்லை என ஈரான் மறுத்துள்ளது இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்திய அக்டோபர் ஏழு தாக்குதலுக்கு பிறகு இந்த பிராந்தியத்தில் அமெரிக்க துருப்புகள் கொலை செய்யப்பட்டுள்ளது இதுவே முதல் முறை இதற்கு முன்பு இந்த பிராந்தியத்தில் அமெரிக்க படைகளின் நிலைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றன எனினும் ஞாயிற்றுக்கிழமை தாக்குதலுக்கு முன்பு வரை அமெரிக்க துருப்புகள் யாரும் கொல்லப்படவில்லை என அமெரிக்க இராணுவம் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போரில் ஹமாஸிற்கு ஆதரவாக இருப்பதாக கூறிக்கொள்ளும் ஈரான் ஆதரவு பெற்ற ஹூதி கிளர்ச்சியாளர்கள் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் முதல் செங்கடல் வழியாக செல்லும் வெளிநாட்டு கப்பல்களை குறிவைத்து தாக்கி வருகின்றனர் வணிக கப்பல்கள் மீதான தாக்குதல் சம்பவங்களுக்கு அமெரிக்கா பிரிட்டன் மற்றும் அதன் நட்பு நாடுகள் கடும் எதிர்ப்பை தெரிவித்தன ஜனவரி பதினொன்றாம் தேதி ஏமனில் உள்ள ஹூதி கிளர்ச்சியாளர்களின் மையங்களை குறிவைத்து அமெரிக்கா பிரிட்டன் படைகள் வான்வழி தாக்குதலை தொடுத்தன எனினும் ஹூதிகளின் தாக்குதல் தொடர்ந்து வருகின்றன இந்த நிலையில் சிறிய எல்லை அருகே வடகிழக்கு ஜோர்டானில் நிலைநிறுத்தப்பட்டிருந்த அமெரிக்க படைகள் மீது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டது இதில் மூன்று பேர் இறந்துள்ளதாகவும் பலர் காயமடைந்திருப்பதாகவும் வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது இந்த சமீபத்திய தாக்குதலின் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பது உறுதியாக தெரியவில்லை அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் இந்த தாக்குதலை ஈரான் ஆதரவு தீவிரவாத குழுக்கள் நடத்தியதாக குற்றம் சாட்டியதை ஈரான் நிராகரித்துள்ளது இந்த தாக்குதலுக்கும் தங்களுக்கும் எவ்வித தொடர்பு இல்லை என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது இந்த கூற்றுக்கள் பிராந்தியத்தின் உண்மைகளை மாற்றியமைக்க குறிப்பிட்ட அரசியல் இலக்குகளுடன் செய்யப்படுகின்றன என ஈரான் வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் நாசர் கனானி கூறியதாக அந்நாட்டின் அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனமான ஐஆர்என்ஏ குறிப்பிட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக பேசிய அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் நாங்கள் இதற்கு பதிலளிப்போம் என்றார் மேலும் அவர் வெளியிட்ட அறிக்கையில் இது வெறுக்கத்தக்க மற்றும் முற்றிலும் அநீதியான தாக்குதல் இந்த தாக்குதல் குறித்த தகவல்களை நாங்கள் சேகரித்து வருகிறோம் இது சிரியா மற்றும் ஈராக்கில் இயங்கும் தீவிர ஈரான் ஆதரவு போராளி குழுக்களால் நடத்தப்பட்டது என்பது எங்களுக்கு தெரியும் இந்த தாக்குதலுக்கு அவர்கள் பதில் சொல்லியே தீர வேண்டும் என கூறியுள்ளார் குறைந்தபட்சம் முப்பத்தி நான்கு ராணுவ வீரர்கள் காயமடைந்திருக்கலாம் என கூறியுள்ள அமெரிக்க அதிகாரிகள் ட்ரோன்கள் குடியிருப்புகளை தாக்கியதாகவும் தெரிவித்துள்ளனர் இது உறுதிப்படுத்தப்பட்டால் இறப்பு எண்ணிக்கை உயரக்கூடும் என அஞ்சப்படுகிறது அக்டோபர் பதினேழாம் தேதி முதல் ஈராக் மற்றும் சிரியாவில் தொன்னூற்றி ஏழு முறை அமெரிக்க நிலைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக கடந்த டிசம்பர் மாதம் அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது